கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து பிலிகுண்டுலுவிற்கு நீர்வரத்து வினாடிக்கு 26,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கர்நாடக மற்றும் கேரள பகுதிகளில் மழை பெய்வது குறைந்ததால் அங்குள்ள அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து படிப்படியாக குறைந்தது. இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் குடகு, மாண்டியா மற்றும் கேரள மாநிலம் வயநாடு பகுதிகளில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளதால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் இரு அணைகளில் இருந்தும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு நேற்று மாலை 8,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 10 மணி நிலவரப்படி வினாடிக்கு 26,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் தொடர்ந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.